ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டுருக்க தம் பியூட்டி ஃப்ளாஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எல்லோரும் தம்னையிலே பார்த்துருப்பீங்க, எஸ் எனக்கு கோப்டின்னு பார்த்தீங்கன்னா 6th. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ எனக்கு சண்டே வந்து எனக்கு வந்து ரிப்போர்ட் வந்து வந்துச்சு சண்டே மார்னிங். ஸோ உடனே வந்து வர சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு செஞ்சுட்டு, ஸோ நீங்கள் ஹோம் குவாரண்டைன் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து ஹோம் குவாரண்டைன் வந்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேன், என்னோடய செல்ஃப் கேர் எப்படி இருக்குது, ஸோ என்ன நான் என்ன பார்த்துக்கிறேன், எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, ஸோ இப்போ நான் எப்படி இருக்கேன், ஸோ அதெல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்லலைனாலும் கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நான் போடுற வீடியோலாம் உங்கள் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ வரைக்குமே ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து சுத்தமாக வந்து கிடையாது. அண்ட் எது சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு கிடையாது. ஸோ எப்போயாவது ரொம்ப ரேராக வந்து காஃப் வந்து வருது. ஸோ அதை தவிர்த்து கொஞ்சம் கனகனே இருக்குது வாய்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 days வந்து ஃபீவர், ரொம்ப ஹை ஃபீவர் இருந்தது, 104 இருந்துச்சு ஃபீவர். சுத்தமாக முடியல, நடக்க முடியல, கால் வலி, முட்டி வலி, ஸோ நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, ஸ்னீஸ் வந்துகிட்டே இருக்காது பாட்டுக்காக, காஃப் ஒரு பக்கம் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு 2 days. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகேவா ஆயிடுச்சு, எல்லாமே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ப்ரீத் பண்ண வந்து கஷ்டமாயிடுச்சு. ஒரு அந்த ஃபீவர் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 days வரைக்கும் என்ன நைட் டைம் ஆச்சுன்னா ப்ரீத் பண்ணவே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஐ மீன் நைட் டைம் சொன்னேன், ஒரு ஈவினிங் டைம் ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரியே வந்து இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஆவி பிடிச்சேன். ஸோ துளசி மஞ்சள் போட்டு வந்து டெய்லி வந்து ஆவி வந்து பிடிச்சேன். ஸோ ஆவி பிடிக்கிறதோட்டு கொஞ்சம் வந்து கண்ட்ரோல்டாக இருந்தது. அண்ட் ரொம்ப பெஸ்ட்டு மெடிசன்னா அப்படின்னா வந்து இந்த ஜலதோஷம் பிடிச்சவங்களுக்கு ஆவி பிடிக்கிறது தான். ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு அந்த காஃபு, ஸோ ஸ்னீஸ் பண்ணுறது, அது எல்லாமே அந்த நைட் ஃபுல்லாகவே, அந்த ஹோல் நைட்டுமே அது எனக்கு சுத்தமாக இல்லை. அந்த 4 கழிச்ச அந்த 5th அன்னைக்கு தான் வந்து நான் நிம்மதியாகவே தூங்கினேன். ஸோ அதுக்கப்புறமா எங்கள் மம்மி என்ன பண்ணிட்டாங்க, எனக்குன்னு செப்பரேட் பிளேட்டு கிளாஸு அது எல்லாமே அப்படியே செப்பரேட் செப்பரேட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதாம்மா நீ யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, காலையில் எழுந்ததுமே மார்னிங் வந்து காஃபி டீ அதெல்லாம் குடிக்கிறதே இல்லை. இஞ்சி, சுக்கு, மிளகு, பனைக்கற்கண்டு, துளசி இதை நல்லா பாயில் பண்ணி அந்த வாட்டர் தான் வந்து நான் டெய்லி காலைல வந்து குடிப்பேன். ஸோ ஒரு நாள் வந்து இது குடிப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்ணுவோம், பட்டை, இஞ்சி, மிளகு அதெல்லாம் போட்டு இன்னொரு நாள் வந்து அதை டெய்லி காலையில் வந்து ஒரு டீ மாதிரி வந்து அதை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பட்டை, இந்த இஞ்சி, மிளகு இது வந்து எங்கள் அக்கா வந்து சொன்னாங்க, ஸோ இதை வந்து குடிமா அப்படின்ட்டு. ஸோ அந்த இதை வந்து ஒரு நாள் மாதிரி, ஒரு நாள் அந்த மாதிரி அப்படின்ட்டு டெய்லி வந்து குடிச்சிட்டு வருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 8:30 வந்து டிஃபன் வந்து முடிஞ்சிடும். ஸோ ஏதாவது இட்லி, தோசை, ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஃபன். எங்கள் மம்மி ரூம்க்கு வெளில வச்சுட்டு கதை தட்டி ஓடுருவாங்க, எடுத்துக்கோவா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நான் எடுத்துகிட்டு திரும்பி ரூம்குள்ளே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு என்னோடய வெசல்ஸ்லாம் வந்து நான் தான் வாஷ் பண்ணி நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஸோ என்னோடய திங்ஸ் எதுவுமே வந்து யாருமே வந்து டச் பண்ணுறதே இல்லை. எல்லாருக்கும் வந்து பயம் வந்துச்சு, ஆஹா என்னடா இது அப்படின்ட்டு. ஸோ அதனால் எங்கள் மெயினாக எங்கள் மம்மி என்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியே தான் வந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கவர்மெண்ட்டில் வந்து டேப்லெட் வந்து கொடுத்தாங்க. ஸோ மார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின்காக ஜிங்க் டேப்லெட் ஒன்று கொடுத்தாங்க, ஒரு பாராசிட்டமால் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி கொடுத்தாங்க, திருப்பி இன்னொரு ஒரு விட்டமின் டேப்லெட் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி காலையில் வந்து ஒரு 4 அண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேப்லெட். ஸோ அல்சர் இருக்கிறவங்க இல்லைன்னா வந்து, நான் ஜென்ரலாகவே இந்த டேப்லெட் வந்து ரொம்ப பவர், ஸோ அதனால் எந்த அஃபெக்டும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் வந்து கொடுத்தாங்க.
ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் மொத்தம் வந்து 5 டேப்லெட் பேராசிட்டமாலோடு சேர்த்து, ஸோ ஃபீவர் இருந்தால் மட்டும் பேராசிட்டமால் போடுங்க அப்படின்னாங்க. ஸோ மீதி 4 டேப்லெட்டும் வந்து போட்டுருவேன், ஃபீவர் இருந்தால் மட்டும் வந்து பேராசிட்டமால் வந்து போடுவேன். ஸோ ஒரு 12 o'clock அந்த மாதிரி வந்து ஒரு சூப் மாதிரி, ஒரு வெஜிடேபிள் சூப்பு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூப் மாதிரி ஒன்று வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த சூப்பை வந்து குடிச்சிட்டு திருப்பி பார்த்து தூங்கிடுவேன். அதுக்கப்புறமா ஒரு 2 o'clock ஆச்சு அப்படின்னா நார்மலாக என்ன லன்ச்சு அந்த மாதிரி. பட் டெய்லி வந்து கண்டிப்பாக ஒரு எக் வந்து சாப்பிட சொன்னாங்க. ஸோ நான் வந்து டியூஸ்டே சாப்பிட மாட்டேன், தேர்ஸ்டே சாப்பிட மாட்டேன், ஃப்ரைடே சாப்பிட மாட்டேன், சாட்டர்டே சாப்பிட மாட்டேன், ஸோ இத்தனை நாள் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால வந்து எங்கள் மம்மி வந்து ஒரு நாள் வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்ற அந்த டைமில் மட்டும் வந்து எக் வந்து கொடுப்பாங்க. ஸோ மீதி மித்த டைம்லலாம் வந்து மில்க்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் பன்னீர் அந்த மாதிரி வந்து வச்சு மீலோடு அப்படியே சேர்த்து வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மீதி நாள் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திருப்பி பார்த்து திருப்பி தூங்கிடுவேன். வேறு என்ன இருக்குது வேலை அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு திருப்பி பார்த்துட்டு திருப்பி சாப்பிட்டுட்டு திருப்பி பார்த்து தூங்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 o'clock அந்த மாதிரி வந்து இந்த பயிர் வகையை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை, ஸோ இன்னொரு நாளைக்கு முளைப்பயிர், ஸோ அந்த மாதிரி வந்து பயிர் வந்து கொடுப்பாங்க. ஸோ டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு பயிர் வந்து கொடுப்பாங்க, ஒரு 5:30 அந்த மாதிரி டைமில். ஸோ ஈவினிங் டைமில் ஒரு 6 o'clock அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு இஞ்சி போட்ட டீ, இன்னொரு நாளைக்கு நிலவேம்பு கஷாயம், அதுக்கு அடுத்த நாள் வந்து கபசுர குடிநீர் அது வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை நான் வந்து எனக்கு கோவிட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து எங்கள் பாட்டி வீட்டில் வந்து எனக்கு இந்த கபசுர குடிநீர் வந்து கொடுப்பாங்க. ஸோ செம்ம கசப்பாக இருக்கும்னா, ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு எங்கள் பாட்டி கண்ணு முன்னாடியே உட்காந்து குடிக்கிறியா இல்லையா அப்படின்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குட்டி கிளாஸில் தான் வந்து கொடுப்பாங்க அது குடிச்சு. ஸோ இந்த எனக்கு கோவிட் வந்த இந்த டைம் வந்து எனக்கு அதோட அந்த கசப்பு தன்மையும் வந்து எனக்கு சுத்தமாக தெரில. ஒரு ஹாட்டாக ஏதோ தண்ணி குடிக்கிற மாதிரி, ஏதோ ஒரு சுடு தண்ணி குடிக்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு எனக்கு, அந்தளவுக்கு எதுவுமே வந்து தெரியல. ஸோ அது தொண்டைக்குள்ளே இறங்கும் போது தான் வந்து எனக்கு அந்த கசப்பே வந்து லைட்டாக வந்து அது ரொம்ப லைட்டாக வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஏழரை மணி ஆகும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி நைட்டு டிஃபன் ஏதாவது தோசை இட்லி, ஸோ அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நடுவில் என்னோடய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வாட்டர் பாட்டில் சைஸுக்கு ஒரு நாளைக்கு நான் வந்து மூணு வாட்டி வந்து இதை வந்து நான் வந்து காலி பண்ணணும் ஃபுல்லாக. ஸோ அப்போ தான் வந்து ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் வந்து வெளியே போகும் அப்படின்ட்டு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. இது எனக்குன்னு இல்லை, எல்லா கொரோனா பேஷண்ட்க்கும் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பாட்டில் சைஸ்க்கு ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி வரைக்கும் கண்டிப்பாக வந்து குடிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து தண்ணியும் வந்து குடிக்க மாட்டேன், எப்போ சாப்பிட்றேனோ அப்போ மட்டும்தான் வந்து தண்ணி குடிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப தாகம் எடுத்தது, இல்லை எனக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் தான் வந்து நான் தண்ணி குடிப்பேன். ஸோ நான் பண்ண பெரிய தப்பே வந்து இதுதான். ஸோ அதனால் வந்து இதில் கண்டிப்பாக வந்து குடிச்சு முடிச்சிடுவேன் ஒரு நாளைக்கு. அதுவும் நம்ம சாப்பிட்றப்ப குடிக்கிற தண்ணி தவிர்த்து மிச்ச டைம் வந்து இந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஒரு 3 பாட்டில் இல்லை ஒரு மினிமம் ஒரு 2 பாட்டில்ஸாவது வந்து ஒரு நாளைக்கு வந்து காலி பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நைட் வந்து ஒரே ஒரு டேப்லெட் தான். ஸோ அது என்ன டேப்லெட்டுன்னு சரியாக தெரில. ஸோ நைட் வந்து ஒரே ஒரு டேப்லெட் தான், ஆஃப்டர்நூன் வந்து டேப்லெட் கிடையாது, நைட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேப்லெட் தான். ஸோ அந்த டேப்லெட் போட்டதும் செம தூக்கம் வந்துடும், அதுக்கப்புறம் படுத்து அப்படியே தூங்கிடுவேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கோவிட் வந்தால் ஃபஸ்ட்டு வந்து பயப்படாதீங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே லாக்டவுன் கிடையாது, ஸோ எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாகவே வந்து இருக்கணும். சப்போஸ் இப்போ நம்ம மால் போகிறோம், ஸோ நம்ம ஏதாவது ஒரு பஸ்ஸில் போகிறோம் செய்கிறோம் அப்படின்னா தயவுசெய்து மாஸ்க்கை எக்காரணத்துக்கு கொண்டு கழட்டிடாதீங்க. கையிலேயே வந்து சானிடைசர் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஸோ நீங்கள் பர்சனலாக எங்கேயோ நீங்கள் வெளியே போகிறீங்க, ஸோ என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஸோ மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. அண்ட் சானிடைசர் வந்து கூடயே வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அப்பப்போ வந்து ஒரு 2 hours once வந்து சானிடைசர் சானிடைஸ் பண்ணிக்கோங்க கையை.
ஸோ மாஸ்க் வந்து ஒரு 6 hours ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கு மேலே வந்து இப்போல்லாம் கிளாத் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெண்டு மாஸ்க் வந்து வச்சுக்கோங்க. ஸோ 6 hours மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க. திருப்பி அதை ரீவாஷ் பண்ணி திருப்பி அந்த பழைய மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து இருங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, உனக்கு தான் கொரோனா வந்துருச்சுலம்மா, உனக்கு திருப்பி வந்து அது வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக மட்டும் யாரும் வந்து இருக்காதீங்க. ஸோ கொரோனா வந்துடுச்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் வரும் வராது, ஸோ அதனால நான் வந்து தைரியமாக எங்கே வேணாலும் போகலாம்ப்பா, எப்படி வேணாலும் இருக்கலாம்ப்பா அப்படிலாம் இருக்காதிங்க. ஸோ கொரோனா வந்துட்டு போனாலும் திருப்பி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சேஃப்டியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் நல்லது இல்லை, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கோவிடோட சிம்டம்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து மாறுது. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் நான் இப்போ வரைக்கும் வந்து எனக்கு அந்த ஸ்மெல்லிங் சென்ஸே வந்து இல்லை. ஸோ அந்த டேஸ்ட்டும் வந்து எனக்கு வந்து தெரியல. ஸோ சில பேருக்கு வந்து மூச்சு வந்து திணற ஆரம்பிக்கும், எனக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ திடீர்னு வந்து வீசிங் வர மாதிரியே இருக்குது, மூச்சு வந்து திணறது ரொம்ப. ஸோ சில பேருக்கு எங்கள் டேடிக்கெலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து சிரமப்பட்டார். கால் வலிக்குது, எஞ்சிருக்க முடியல அப்படின்ட்டு அவருக்கும் ஃபீவர்லாம் இருந்துச்சு. கால் தூக்கி கீழேயே வந்து வைக்க முடியல, முட்டி ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து எந்த ஒரு சிம்டம்ஸுமே வந்து இருக்காது, ஆனால் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்து இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்துருக்கும், ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அந்த மாதிரி தான் வந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ லக்கிலி அவங்கெல்லாம் வந்து ரொம்ப எதிர்ப்பு சக்தி அவங்களுக்குலாம் நிறையா இருக்கனால ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. பட் ஆனால் தனியாக வந்து குவாரண்டைன் பண்ணிக்கணும், எனக்கு தெரிஞ்சவங்களும் அந்த மாதிரி தான் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். நிறைய பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்மெல்லிங் சென்ஸ் வந்து இருக்கும், பட் ஃபுட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தாலே வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஃபுட்டு சில பேருக்கு வந்து ஃபுட்டே வந்து எடுக்காது, சில பேருக்கு வந்து தலை ரொம்ப பாரமாக இருக்கும். ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான சிம்டம்ஸ். ஸோ அதுக்கெலாம் வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர் தான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ மெயினாக வந்து 45 ஏஜ்க்கு மேலே இருக்கவங்க, கை குழந்தை வச்சுருக்கவங்க, வீட்டில் குழந்தை இருக்கவங்க, ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்துருங்க. ஸோ எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ மால்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, பஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஸோ ட்ரெயின் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருங்க. ஸோ கொரோனா இருக்கோ இல்லையோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து நல்லா வந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 3 லிட்டர்ஸ்லேருந்து 3.5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி குடிங்க. ஸோ தண்ணி நல்லா வந்து குடிங்க, நிறையா தண்ணி குடிங்க. ஸோ சானிடைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, நான் ஏன் இது ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு 2 மந்த்ஸ் வந்து நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சானிடைசர் எடுத்துகிட்டு போங்க. 6 hours மேலே வேறு எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா 6 hours மேலே மாஸ்க் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே கையில் ஒரு ஸ்பேர் மாஸ்க் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து சாப்பிடுங்க. ஸோ இதுதான் என்னோடய கொரோனா டைமில் உண்மையை சொல்ல போனால் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு லாக்டவுன் போடும்போது ரொம்ப பயந்தேன். ஆஹா கொரோனாவா, என்ன எதுதோ பேரில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு. நம்மளோட சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் ஜிஹெச்சில் தான் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ ஒருத்தர் ஜிஹெச்க்கு வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேருக்கு வந்துச்சு, அப்புறம் ஒரு 50000 பேருக்கு வந்துச்சு, அப்புறம் அது பாட்டுக்காக வந்துகிட்டே இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு இப்போ வந்து இந்த ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் இருந்துட்டோமே ஸோ நம்மளை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கானுங்க. ஸோ எப்பயுமே இதுக்கப்புறம் வந்து இந்த கோவிட் வந்து ஃபுல்லாக போகிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாகவே தான் வந்து இருக்கணும். ஸோ சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப வந்து பிளேட் வந்து போட்டிருப்பேன்றது எனக்கே வந்து தெரியும். ஸோ கோவிட் வந்தால் இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து பண்ணுறாங்க. தவிர்த்து டெய்லி வந்து கால் பண்ணுறாங்க, சானிடைஸ் வந்து பண்ணுறாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து நல்லா இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே நல்லா தான் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம மேலே வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த கேர் எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ நடுவில் இருக்கிறவங்க அதை கொஞ்சம் கோல்மாலும் வந்து பண்ணுறாங்க.
ரொம்ப பயப்படுற அளவுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எந்த ஒரு டிசீஸ் வந்தாலுமே சரி பயப்படக்கூடாது. ஸோ அதுலேருந்து தாண்டி எப்படி வருதுன்னு பார்க்கணும். வீடியோ ரொம்ப லென்த்தாக வேற போயிருக்கு. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஸோ யாராவது கோவிட் பற்றி பயப்படுற ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்ரீ டியூன் தம்பியோட ஃப்ளாஷ். வணக்கம்.